வணக்கம் நேயர்களே, திசைகள் நான்கு சேனல் மூலமாக மீண்டும் உங்களை வரவேற்கிறோம். ப்ளஸ் டூ படித்த மாணவர்களுக்கும் டிகிரி பண்ணிகிட்டு இருக்க மாணவருக்கும் இந்த மாதிரி கோர்சஸ் இருக்குது, சர்டிஃபிகேஷன் ப்ரோக்ராம்ஸ் இருக்குது, எங்கெல்லாம் ஸ்காலர்ஷிப்ஸ் அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிற பற்றி நம்ம சேனலில் ரெகுலராக வீடியோஸ் அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாத நேயர்கள் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா எம்பிபிஎஸ் பிடிஎஸ் அட்மிஷன் 2019, அதாவது இந்த வருஷத்துக்கான மருத்துவ படிப்புக்கும் பல் மருத்துவர் படிப்புக்கான கவுன்சிலிங் பற்றின இன்ஃபர்மேஷன். அதில் முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் கோட்டாக்காக நடக்கக்கூடிய கவுன்சிலிங், அதுவும் ஜென்ரல் கவுன்சிலிங்கில் வந்து ரேங்க் லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த ரேங்க் லிஸ்ட் வந்து நம்ம டீட்டெயில்டாக வந்து இதில் அனாலிசிஸ் பண்ண போகிறோம். எந்த நீட் மார்க் வரையும் கன்ஃபார்மாக வந்து கவர்மெண்ட் காலேஜில் சீட் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷனும் இந்த வீடியோ மூலமாக பதிவு பண்ண போகிறோம். இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஸ்பெஷல் கேட்டகரிக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க கவுன்சிலிங். அதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இன்றைக்கி வந்து அந்த ஓசிக்கு வந்து ஜென்ரல் கேட்டகரியில் வந்து இது வரைக்கும் அந்த 10% ரிசர்வேஷன் வந்து கவர்மெண்ட் அமல்படுத்தலை. ஸோ இன்றைக்கி ஈவினிங்குள்ளார அதை பற்றின இன்ஃபர்மேஷனும் வந்து ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்காக வந்து அனைத்து கட்சி கூட்டமும் வந்து இன்றைக்கி வந்து அமைச்சு அதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறாங்க. மேபி இன்றைக்கி ஈவினிங்குள்ளார வந்து அதை பற்றின இன்ஃபர்மேஷன் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். இது வந்து நமக்கு நியூஸ்லேருந்து கிடைச்ச இன்ஃபர்மேஷன், இது எந்த அளவுக்கு வந்து கன்ஃபார்மாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றி நமக்கு தெரில. இப்போ பார்க்கும்போது நமக்கு மொத்தம் ரேங்க் லிஸ்ட் ஜென்ரல் கவுன்சிலிங் பொறுத்த மாதிரியும் ரெண்டு வகையாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து கவர்மெண்ட் கோட்டா, இன்னொன்று வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டா. ஸோ கவர்மெண்ட் கோட்டாவை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கவர்மெண்ட் கோட்டா பொறுத்த வரைக்கும் 31,353 மாணவர்களுக்கு வந்து ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கம்யூனிட்டி வைஸாக அதில் எத்தனை மாணவர்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஓசி கம்யூனிட்டியிலேருந்து 1973 மாணவர்களும், பிசியிலேருந்து 14,748 மாணவர்களும், பிசிஎம்லேருந்து 1833 மாணவர்கள், எம்பிசியில் 6,981 மாணவர்கள், எஸ்சியில் 5,015 மாணவர்கள், எஸ்சியில் 609, எஸ்டியில் 194 மாணவர்கள்லேருந்து ஆன ரேங்க் லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் கம்யூனிட்டி வைஸ் டாப்பர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஓசியில் வந்து டாப்பர் யாருன்னு பார்த்தீங்கன்னா 660 மார்க் எடுத்திருக்காங்க. அவங்க வந்து ஜென்ரல் ரேங்க் பொறுத்த வரைக்கும் 8வது ரேங்கில் இருக்கார். பிசி வந்து கம்யூனிட்டியில் 685 மார்க் வந்து ஃபஸ்ட் மார்க்காக இருக்குது. ஜென்ரல் ரேங்கில் வந்து ஃபஸ்ட் ரேங்க் அந்த மார்க் தான் இருக்குது. அடுத்து பிசியும் பொறுத்த வரைக்கும் 647 வந்து ஃபஸ்ட் மார்க்காக இருக்குது. ஜென்ரல் ரேங்கிங் பொறுத்த வரைக்கும் 17வது ரேங்கில் இருக்குது. எம்பிசி கேட்டகரி பொறுத்த வரைக்கும் 676 வந்து ஃபஸ்ட் மார்க்கு, ஜென்ரல் ரேங்க் பொறுத்த வரைக்கும் 3வது ரேங்க். இது எஸ்சியை பொறுத்த வரைக்கும் 615 வந்து ஃபஸ்ட் ரேங்க்கு ஃபஸ்ட் மார்க்கு, அதில் வந்து ஜென்ரல் ரேங்க்கை பொறுத்த வரைக்கும் 82. எஸ்சிஏவில் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் மார்க்கு 487, ஜென்ரல் ரேங்கிங் வந்து அவங்களுக்கு 1683. எஸ்டியை பொறுத்த வரைக்கும் 439 வந்து ஃபஸ்ட்டு மார்க்கு, ஜென்ரல் ரேங்க் பொறுத்த வரைக்கும் 3599. இந்த வருஷம் பார்த்திங்க அப்படின்னா ஜென்ரல் கவுன்சிலிங்கில் வந்து ஃபஸ்ட்டு ஃபேஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க, அதாவது ஜென்ரல் கவுன்சிலிங்கில் வந்து எல்லா கம்யூனிட்டியும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுற ரேங்க் லிஸ்ட் பார்த்திங்கன்னா 5,284 பேர் வந்து கால் ஃபார் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கம்யூனிட்டி வைஸ் வந்து கால் ஃபார் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 5,284 கேண்டிடேட்ஸ் ஃபஸ்ட்டு கால் பண்ணியிருக்க கேண்டிடேட்ஸில் வந்து கம்யூனிட்டி வைஸ் கவுண்ட் எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓசியை பொறுத்த வரைக்கும் 566 ஸ்டூடெண்ட்ஸ் அதில் இருக்காங்க. பிசியில் வந்து 3,544 ஸ்டூடெண்ட்ஸும், பிசிஎம்மில் 269 மாணவர்களும், எம்பிசியில் 1,181 மாணவர்களும், எஸ்சியில் 255 மாணவர்களும், எஸ்சியில் 14 மாணவர்களும், எஸ்டியில் 5 மாணவர்களும் இருக்காங்க. ஸோ இவங்களுக்கெல்லாம் என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த மாணவர்கள் எல்லாமே வந்து ஜென்ரல் கேட்டகரிலையும் எடுக்கலாம். இன்கேஸ் அவங்களோட சீட்ஸ் வந்து ஜென்ரல் கேட்டகரியில் தீர்ந்து போச்சு அப்படின்னா அவங்க வந்து அவங்களோட கம்யூனிட்டி வைஸ்லையும் எடுக்கலாம். இது போக வந்து சில கம்யூனிட்டிஸ்க்கு மட்டும் வந்து இந்த ஜென்ரல் கேட்டகரி முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க கம்யூனிட்டி ரேங்க் பேஸ் பண்ணி கால் ஃபார் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் பார்த்திங்க அப்படின்னா ஓசிபிசியில் வந்து அவங்க கால் ஃபார் பண்ணலை. பிசிஎம்க்கு வந்து நடத்துகிறாங்க. பிசிஎம்க்கு வந்து 270 மார்க்லேருந்து 270 ரேங்க்லேருந்து 600 ரேங்க் வரைக்கும் கால் ஃபார் பண்ணியிருக்காங்க. எம்பிசிக்கு வந்து பார்த்திங்கன்னா 1,182 2,120 வரைக்கும் கால் ஃபார் பண்ணியிருக்காங்க. எஸ்சிக்கு வந்து 256 1,752, எஸ்சிஏக்கு 15வது ரேங்க்லேருந்து 514 வரைக்கும், எஸ்டியில் 6லேருந்து 197 வரைக்கும் கால் ஃபார் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கால் ஃபார் பண்ணவங்களோட கட் ஆஃப் ரேஞ்சஸும் நம்ம இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கோம், அதை நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கலாம்.
ஸோ டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா கவுன்சிலிங்கில் ஓசி கம்யூனிட்டியில் நான் முன்னாடி சொன்ன மாதிரி 566 மாணவர்கள் வந்து கால் ஃபார் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் ஷெட்யூல் படி பிசியில் 3544, பிசிஎம்மில் 600 பேர், எம்பிசிக்கு 2120, எஸ்சியில் 1752, எஸ்சிஏயில் 514, எஸ்டியில் 197. ஸோ நம்ம இப்போ சொன்ன இத்தனை கவுண்ட் மாணவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்க கவுன்சிலிங் ஷெட்யூல் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு கால் லெட்டர் வந்திருக்கும். ஸோ இதுதான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற முக்கியமான அனாலிசிஸ். ஸோ நம்ம உங்களோட அந்த இன்ஃபர்மேஷன் ப்ரௌச்சரில் பார்க்கும்போது ரிசர்வேஷன் பாலிசி பற்றி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி இருக்கக்கூடிய கவர்மெண்ட் காலேஜஸில் ஆல் இண்டியா ரிசர்வேஷன் 15% போக மிச்சம் வந்து எவ்வளோ சீட்ஸ் இருக்குங்கிற டீட்டெயில்ஸும் வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த டீட்டெயில்ஸ் பேஸ் பண்ணி தான் நம்ம இந்த அனாலிசிஸ் வந்து பண்ணியிருக்கோம். ஸோ டோட்டலாக பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் காலேஜில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் கோட்டாவில் வரக்கூடிய சீட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 2744 சீட்ஸ் வந்து அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது போக இன்றைக்கி வந்து இன்கேஸ் அந்த 10% வந்து கம்யூனிட்டி ரிசர்வேஷன் அமல்படுத்தினா சென்ட்ரல் கவர்மெண்ட் 25% வந்து சீட் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ப்ரொப்போசல் கொடுத்துருக்கதா சொல்லியிருக்காங்க. அதுபடி இருந்தது அப்படின்னா இன்னும் கூட சீட்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இப்போ இருக்க கவுண்ட் படி நம்ம பார்க்கலாம். ஸோ ஓசி பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் 31% வந்து ரிசர்வேஷன் இருக்குது அவங்களுக்கு, பிசிக்கு 26.5, பிசிஎம்க்கு 3.5, எம்பிசிக்கு 20, எஸ்சிக்கு வந்து 16%, எஸ்சிஏக்கு 2%, எஸ்டிக்கு 1%. ஸோ அதுபடி வந்து இந்த 744 சீட்ஸ் வந்து ஒரு ஒரு கம்யூனிட்டிஸ் ரிசர்வேஷன் பொறுத்து எவ்வளோ மாறுது அப்படின்னு பார்க்கலாம். ஓசி பொறுத்த வரைக்கும் 851 சீட்ஸு, பிசிக்கு 727 சீட்ஸு, பிசிஎம்க்கு 96 சீட்ஸு, எம்பிசிக்கு 549, எஸ்சிக்கு 439, எஸ்சிஏக்கு 55, எஸ்டிக்கு 27 சீட்ஸ் வந்து அப்ராக்சிமேட்டாக வருது. இதில் ஓசியில் இருக்கக்கூடிய 851 சீட் பார்த்திங்க அப்படின்னா எல்லா கம்யூனிட்டியும் அட்டன் பண்ணலாம். ஸோ யாரெல்லாம் அட்டன் பண்ணலாம், இப்போ ஜென்ரலாக நம்ம வந்து இங்கே எப்படி எடுத்துருக்கோம்னா ஃபஸ்ட்டு இருக்க 851 பேரும் வந்து ஜென்ரல் கேட்டகரியிலே எடுக்கிறாங்க அப்படிங்கிற கணக்கில் நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த 851 பேரில் வந்து ஓசியில் 121 கேண்டிடேட்ஸ் வராங்க, பிசியில் 583 கேண்டிடேட்ஸும், பிசிஎம்மில் 28 பேரும், எம்பிசியில் 105 பேரும், எஸ்சியில் 14 பேரும் வராங்க. ஸோ இந்த மாணவர்கள் எல்லாமே வரிசையாக வந்தால் அந்த இருக்கக்கூடிய எல்லா கவர்மெண்ட் காலேஜ்லேயும் வந்து ஜென்ரல் கோட்டா மட்டும் ஃபில் பண்ணாங்கன்னா ஸோ இது மாதிரி தான் அவங்களோட சீட்ஸ் வந்து பிரியும் அப்படிங்கிறது வந்து அனாலிசிஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த அனாலிசிஸ் படி கடைசியில் என்ன ஆகும் அப்படின்னு பார்க்கும்போது டோட்டலாக வந்து நீங்கள் ஓசியில் 121 ரேங்கில் இருந்தீங்க, அதாவது டாப் ஓசி கம்யூனிட்டி லிஸ்ட்டில் மட்டும் நீங்கள் 121 கேண்டிடேட்ஸ்குள்ளாக இருந்தீங்கன்னா கன்ஃபார்மாக வந்து உங்களுக்கு ஒரு கவர்மெண்ட் காலேஜ் சீட் கிடைக்கும் அப்படிங்கிறது வந்து நம்ம இங்கே சொல்கிறோம். அதே மாதிரி பிசியில் வந்து 1310 கேண்டிடேட்ஸ்க்கு வந்து கன்ஃபார்மாக கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, பிசிஎம்மில் 124 மெம்பர்ஸ்க்கும், எம்பிசியில் 654 மெம்பர்ஸ்க்கும், எஸ்சியில் 453 பேருக்கும், எஸ்சியில் 55 பேருக்கும், எஸ்டியில் 27 பேருக்கும். ஸோ ஒரு ஒரு கம்யூனிட்டிலையும் இருக்கக்கூடிய இந்த டாப் மெம்பர்ஸ், ஸோ எக்ஸாம்பிள் பிசிஎம்மில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு 124 பேருக்கு வந்து கன்ஃபார்மாக கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்கும். இன்கேஸ் நான் வந்து 125 இருக்கேன், 128 இருக்கேன், எனக்கு கிடைக்குமா அப்படின்னா உங்களுக்கும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குது. ஏன் அப்படின்னா எடுக்கக்கூடிய மாணவர் எல்லாருமே வந்து கவர்மெண்ட் காலேஜே எடுப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. இன்கேஸ் வந்து ஒரு ஃபஸ்ட்டு 5 or 6 காலேஜஸ் கூட அந்த டிமாண்ட் இருக்கலாம். அதுக்கப்புறம் சில மாணவர்கள் வந்து ப்ரைவேட் காலேஜஸ் கூட சூஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இன்கேஸ் வந்து அவங்க உங்களுக்கு முன்னாடி ரேங்கில் இருக்கவங்க வந்து ப்ரைவேட் காலேஜஸில் யாராவது எடுக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் இந்த ரேங்க் எக்ஸ்பான்ஷன் வந்து கவர்மெண்ட் காலேஜுக்கு நீங்கள் சேர விருப்பப்படுறவங்களுக்கு வந்து சான்சஸ் பின்னாடி இருக்கவங்களுக்கு நிறைய சான்சஸ் கிடைக்கும். ஸோ அதுதான் வந்து இதோட இது நம்ம அனாலிசிஸோடு நம்ம சொல்கிறோம். நம்ம இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த கவுண்ட்டுக்கு வந்து கண்டிப்பாக கிடைக்கும், இதுக்கப்புறம் வரவங்களுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ அது எப்படி அப்படின்னா எத்தனை பேர் கவுன்சிலிங் அட்டன் பண்ணாதவங்க அவங்களோட சீட்ஸ் உங்களுக்கு வரும், இல்லை வந்து அவங்களுக்கு பிடிச்ச காலேஜ் இல்லைன்னு சொல்லிட்டு அதை எடுக்காமல் போகிறாங்க அந்த மாதிரி கேண்டிடேட்ஸோட சீட்ஸும் உங்களுக்கு வரும். அதேமாதிரி ப்ரைவேட் காலேஜஸில் சில பேர் போய் சேர்றாங்க கவர்மெண்ட் காலேஜில் சேராமல், ஸோ அந்த மாதிரி கேண்டிடேட்ஸோட சீட்ஸும் வந்து உங்களுக்கு வரும். ஸோ அதனால் வந்து மனம் தளராதீங்க, உங்களுக்கான சான்சஸ் நிறையவே இருக்குது. பட் இந்த லிஸ்ட்டுக்குள்ளே இருக்கவங்களுக்கு வந்து கன்ஃபார்மாக கிடைக்கும் அப்படிங்கிறத நாங்கள் சொல்ல வரோம்.
இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறோம். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் வரக்கூடிய ரெகுலர் வீடியோஸ் பார்க்குறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.